ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஆறாம் தேதி நவம்பர் மாதம் வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்னென்ன தகவல்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐந்தாம் தேதி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாம் தேதி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப்பாய் ஓப்பன் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு இது வந்து ஒரு புல் மார்க்கெட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னால் தொடர்ந்து இந்த வாரத்தில் மூணு கேண்டில்கள் அடுத்தடுத்து பெரிய கேண்டில் நல்ல ஒரு ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு ரெண்டாவது வேர்ல்டு மார்க்கெட்டினுடைய நிலைமையிலையும் ஒரு ரிவர்ஸ் தெரியுது வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் கடந்த இந்த ரெண்டு நாட்களாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி யூஎஸ் எலெக்ஷனோட ரிசல்ட்டு நிறைய வெளி வர வர

இப்போது சார்ட்டில் போயிட்டு வரக்கூடிய நாட்களுக்கு என்ன லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட் இது ஒன் டே சார்ட் இது இப்போ நிஃப்டியோட சார்ட்டில் வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் அப்படின்னு எதை வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லா லெவலையும் ரீசன்ட் ஹை எல்லாம் பிரேக் பண்ணி இன்றைக்கி கேண்டில் கேப் அப் ஆகிட்டு மேலே போயிருக்கு இது வந்து ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் அப்படின்னே சொல்லலாம் அப்போது இதற்கு முந்தைய ஹையஸ்ட் லெவல் பன்னெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறது இனிமேல் நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இதற்கு மேலே இன்னும் எவ்வளோ மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட லாங் டர்மை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹை இருக்குது இப்போது இது வந்து கடைசியாக பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வந்து நமக்கு வந்து ஒரு ஹை கிடைச்சிருக்கு அந்த லெவலை வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்போது நிஃப்டினுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் இன்னைக்கு மூவ் ஆனது நமக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரல நார்மலாக இந்த ரெண்டு மூணு நாளில் என்ன ஆகும் மார்க்கெட் எப்போ ஏறினாலும் செல்லர்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க பட் இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை தொடர்ந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சைடு வேஸில் போனாலும் அந்த அப் ட்ரெண்டை எங்கேயுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வராமல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது அப்போது இது வந்து நமக்கு ஒரு நல்ல சைன் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு வர்த்தகத்தில் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே தான் வர்த்தகமானது அதற்கு பக்கத்தில் வரவே கிடையாது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இந்த மூன்று நாட்களாக ஏறுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சது வந்து பேங்க் நிஃப்டி நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளும் ஒரு தொள்ளாயிரம் புள்ளிகள் ஒரு நாள் ஏறினது எட்நூறு புள்ளிகள் ஒரு நாள் ஏறினது நேற்று மட்டும் கொஞ்சம் குறைந்து புள்ளிகள் ஏறினது இன்னைக்கு அதே தொடர்ந்து மறுபடி பேங்க்கில் ஒரு அப்மும் பேங்க் ரீசன்ட் லெவல் எல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் பேங்கோட சார்ட் பார்க்கலாம் நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட் இது நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட்டில் ஆல்ரெடி இதனுடைய ரீசன்ட் ஹையை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அதற்கப்பறம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்கேண்டல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு மேலே ட்ரெண்டு போய்கிட்டே இருக்குது அப்போது மார்க்கெட்டின் அந்த பேங்க் நிஃப்டினுடைய அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறுலருந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிறத ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது ரொம்ப நாளாக வச்சுருந்தவர்களெல்லாம் ஓரளவு ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா புக் பண்ணுங்கள் புதுசாக என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அதை முழுவதும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு பகுதியை மட்டும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னால் மார்க்கெட் இப்போ ஆல் டைம் ஹைக்கு போயிட்டுருக்கு அதனால் எப்போ வேணாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாருங்கள் எங்கேயுமே ஒரு ரெட்டு கூட கிடையாது இன்றைக்கி ஒரு க்ரீன் டே அப்படின்னே சொல்லலாம் யுஎஸ் மார்க்கெட் நவம்பர் நாலாம் தேதி ஒரு நானூறு புள்ளிகள் நேஷ்டாக் அதிகரித்து முடிஞ்சது அதை தொடர்ந்து ஐந்தாம் தேதி வர்த்தகத்தில் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஐந்தாம் தேதி பார்த்திங்கன்னா எந்த மார்க்கெட்லையுமே ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் தெரியல எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அதுவும் நிறைய மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூன்று சதவிகிதம் வரைக்கும் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி ஒரு இரநூத்தி அறுபத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து வர்த்தகமாயிட்டிருக்கு இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் வியாழக்கிழமை மார்க்கெட் அப்டேட்டில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி இருபத்தி நாலு புள்ளிகளும் நிஃப்டி ஒரு இரநூத்தி பதினோரு புள்ளிகளும் அதிகரித்து முடிஞ்சது பேங்க் நிஃப்டி இன்னைக்கும் ஒரு அருமையான ஏற்றம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு புள்ளிகள் அதிகரித்து முடிஞ்சது கோல்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டெல்லாம் எப்போ நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருக்கோ கோல்டில் ஒரு கரெக்ஷன் வர்றது எப்பயுமே எப்பயும் நடக்கிறது கோல்டெல்லாம் தொடர்ந்து இந்த ஒரு வாரமாக சரிஞ்சிட்டு வருது இன்றைக்கும் ஒரு ஃபால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி பதினேழு அப்படிங்கிறது பத்து கிராம் ட்ரேட் ஆகிட்ருக்கு சில்வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி அறுபத்தோராயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு கிலோ அளவுக்கு ட்ரேட் இருக்கு ஹெச்பிசிஎல் ஷேர் அது டென் பர்சன்ட் ரேலியானது அதற்கு காரணம் பேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிவிஆர் ஐனாக்ஸ் லேஷியர் சினிமா தேட்டர் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸு மகாராஷ்டிராவில் தேட்டர்ஸ்லாம் ரீஓப்பன் ஆனது அப்படின்றதால ஃபிஃப்டி கெப்பாசிட்டியோட நாளைக்கு நாளையிலிருந்து தேட்டர் திறக்கலாம்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளியானதால் இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு அப்ட்ரெண்டில் இருந்தது இதில் பிவிஆர் விலை கொஞ்சம் அதிகமான ஸ்டாக்கு ஐனாக்ஸ் லேஷியர் ஓரளவு விலை குறைந்த ஸ்டாக்கு அதனால் அதை அகுமலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த லெவலில் வாங்கினா அடுத்த கவார்டர்லி ரிசல்ட் ஒரு டர்ன் ஓவர் டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எஸ்பிஐ ஸ்டாக்ஸ் இரநூறு ரூபாய் நூற்றி எண்பது ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த ரெண்டே நல்ல அவுட் ஆகிட்டு இரநூத்தி பத்துங்கிற ஒரு முக்கியமான லெவலை தாண்டி ஒரு ஆறு சதவீதம் இன்றைக்கி ஜம்ப் ஆனது குவார்டர்லி ரிசல்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால் இந்த ஷேர்லேயும் ஃப்ரெஷ்ஷு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்துட்டுருக்கு சுப்ரீம் கோர்ட் லோன் மொரட்டோரியம் கேஸ் இன்றைக்கு வந்தது அதை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க நவம்பர் பதினெட்டாம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் ரெண்டு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது ப்ராஃபிட் தொண்ணூற்றி ஆறு சதவிகிதம் அப் காட்டியிருக்காங்க பிஏஎஸ்எஃப் ஸ்டாக் பத்து சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது ப்ராஃபிட் நானூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் மூன்று சதவிகிதத்திற்கு மேலே அதிகரித்து வர்த்தகமானது ப்ராஃபிட் ஒரு ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவுக்கு காட்டியிருக்காங்க கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராஃபிட் ஒரு பத்து சதவிகிதம் காட்டினாலும் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் குறைஞ்சி இருந்ததால் அதாவது மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட ரிசல்ட் வந்து அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணாததால இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அப்பா இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ் வந்து ஆறு சதவிகிதம் அதிகரித்தது ப்ராஃபிட் ஒரு ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் கொடுத்துருக்காங்க பிடிலைட் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு க்ரீனில் வர்த்தகமானது இவர்களும் ஒம்பது சதவிகிதம் ப்ராஃபிட்டில் வந்து இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க டாடா பவர் மூன்று சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது க்ரிசேல் ரேட்டிங் கம்பெனி இதை வந்து ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் லாங் டர்ம் பேங்க் ஃபெசிலிட்டி ஏஏ அதாவது ஏஏ நெகட்டிவ்லேருந்து ஒரு ஏஏ அப்படின்ற ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்எஃப் கம்பெனி இன்றைக்கி ஒரு பத்து சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் ப்ராஃபிட் ஒரு ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் அதிகரித்ததாக ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க இண்டியன் இண்டிசஸ் பாருங்கள் இண்டிசஸ்லேயும் எந்த இண்டிசஸும் இன்றைக்கி நெகட்டிவ் கிடையாது எல்லா இண்டிசஸும் பாசிட்டிவ் இதில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இண்டிசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொமாடிட்டீஸ் கொமாடிட்டீஸில் ஒரு புது ரேலி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு மெட்டல் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல அப்மு மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமான ஸ்டாக் ரிலையன்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா புதுசாக வந்திருக்கு இந்த லிஸ்ட்டில் பஜாஜ் ஃபினான்ஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு இப்போது இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ரொம்ப நாளாக நெகட்டிவ் ஆயிட்டு இருந்த ஸ்டாக்கு ரெண்டு நாளாக ஒரு டேர்ன் அரவுண்ட் மேலே போயிட்டுருக்கு வரக்கூடிய நாட்களில் கூடிய சீக்கிரம் ஒரு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணது அப்படின்னா இது ஒரு ஃப்ரெஷ் மூவ்னே சொல்லலாம் ரெண்டாயிரம் ரூபாய் டச் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதற்கப்புறம் ஃப்ரெஷ் மூமெண்ட்டை இனிஷியேட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அதனுடைய அதிகபட்ச மதிப்பு இரநூத்தி ஏழு ரூபாயாக இருந்தது இன்றைக்கி அதை கட் பண்ணி ஒரு இரநூத்தி பதினெட்டு ரூபாயில் விழுந்திருக்கு இது ஒரு நல்ல ஃப்ரெஷ் மூ இது வரக்கூடிய நாட்களில் ரெண்டாவது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை ப்ரேக் பண்ணி மேலே கேண்டில் விழுந்திருக்கு வரக்கூடிய நாட்களில் இரநூத்தி முப்பது ரூபாய் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதனுடைய ப்ரீவியஸ் ஹை லெவலான இரநூத்தி எட்டு ரூபாய் இரநூத்தி ஒம்பது ரூபாய் அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு உள்ளே இறங்கலாம் இண்டஸ் இண்ட் பேங்க் தொடர்ந்து அப்ட்ரெண்டில் இருக்குது ஏற்கனவே நம்ம லெவல்ஸ் கொடுத்தோம் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் அதனுடைய ரீசெண்ட் ஹையை பிரேக் பண்ணி மேலே கேண்டில் விழுந்திருக்கு பேங்க் எல்லாம் நல்லா நிஃப்டிக்கு சப்போர்ட் கொடுக்கறதால இன்னும் மேலே ஏறத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இதுலேயும் ஒரு ஃப்ரெஷ் அப்ட்ரெண்ட் தெரியுது ஆனால் இது ஒரு முக்கியமான லெவலில் இருக்குது இதனுடைய ப்ரீவியஸ் ஹை மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது அப்படிங்கிறத க்ராஸ் பண்ணி மேலே போனால் இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம் இது வேகமாக ஏற ஆரம்பித்ததுன்னா கூடிய விரைவில் நாலாயிரம் ரூபாய் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்பயுமே மார்க்கெட்டு அடி வாங்கினாலும் சரி மார்க்கெட் மேலே இருந்தாலும் சரி லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பேங்க் பேங்கிங் செக்டரில் நம்பர் ஒன் பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ப்ரீவியஸ் லெவல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி இன்றைக்கி கேண்டில் மேலே விழுந்திருக்கு ஆனால் புதுசாக எப்பயுமே வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் எப்பயுமே மேலே பொழுது அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது கரெக்ஷன் வரும்பொழுது இன்வெஸ்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் வேணும்னா மார்க்கெட்டை வந்து இந்த ரேலியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் டாப் கெய்னர்ஸ் இன்றைக்கி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரேலி இருக்குன்னு சொன்னேன் அதனால் ஹிண்டால்கோ டாட்டா ஸ்டீல் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு எஸ்பிஐ இண்டஸ் இண்ட் பேங்க் பிபிசிஎல் ஹெச்பிசிஎலை தொடர்ந்து பிபிசிஎல் ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அதிகபட்சமான மதிப்பில் வர்த்தகமானது இப்போ டாடா ஸ்டீலினுடைய ஸ்டாக் எடுக்கலாம் இப்போ மெட்டல் ஸ்டாக் நான் ஒரு மூணு ஸ்டாக் காட்டுறேன் இது மூணுல எதில் வேணாலும் நீங்கள் ஒரு ஷார்ட் என்டர் ஆயிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம் எல்லாமே ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது டாட்டா ஸ்டீலோட சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு அவுட் இன்னும் கொடுக்கல நாளைக்கு வர்த்தகத்தில் இதனுடைய ப்ரீவியஸ் லெவலான ஒரு நானூற்றி முப்பது ரூபாயை தாண்டினது அப்படின்னா இது ஒரு ஃப்ரெஷ் மூவ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அடுத்த லெவல் நானூற்றி நாற்பத்தஞ்சு இதே மாதிரி சார்ட் பேட்டர்ன் தான் ஹிண்டால்கோ பாருங்கள் இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ஹையாக ப்ரேக் பண்ணுற இடத்துல இருக்குது அதனால் அந்த பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்க இதை பிரேக் அவுட் ஆகிட்டு நாளைக்கு கேண்டில் மேலே விழுந்தது அப்படின்னா உள்ளே என்டர் ஆகலாம் நூற்றி தொண்ணூறு ரூபாய் அப்படின்ற ஒரு லெவல் வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த மெட்டலோட ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா பாக்கிறதுக்கு அப்படியே ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள் இதுவும் ஒரு முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு மேலே வந்தால் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஒரு நல்ல நியூஸ் இருக்கு நேற்று கூட சொன்னேன் கோல் மைன் ஆப்ஷனில் வந்து பிட்டிங் இவர்கள் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அது வந்தால் இவர்கள் இன்னும் மேலே ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக்கு எஸ்ஆர்எஃப் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ வைபவ் குளோபல் நவீன் ஃப்ளோரின் ஜேஎஸ்டபிள்யூவோட ஸ்டாக் சொல்லியிருக்கேன் ஒரு ஐ வச்சுக்கோங்க பெயிண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் போன வாரத்தில் நிறைய தடவை இதோட சார்ட்டை பார்த்துட்டோம் நவீன் ஃப்ளோரினும் நிறைய தடவை பார்த்துட்டோம் தொடர்ந்து பாருங்கள் இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போய்கிட்டே இருக்குது பெரிய ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இதுதான் நிறைய பேர் வந்து பெரிய ஸ்டாக்காக இருக்கேன்னு நினைப்பீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நவீன் ஃப்ளோரின் ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கியிருந்தால் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறுரூபா எட்நூறுரூபா இந்த ஒரு மாதத்திலேயே ப்ராஃபிட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக் நம்ம வச்சுருந்தா கூட இதனுடைய ஏற்றம் வந்து ஒரே நாளில் இரநூறுபா முந்நூறுரூபா ஏறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஸ்டாக் பாருங்க நவீன் ஃபுளோரினோட சார்ட்டும் பாருங்க பார்த்து உங்க அனலைசிஸ்க்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க நல்ல பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோக்ல எந்த முக்கியமான பங்கும் இல்லாததால அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ரிசல்ட் ஆறாம் தேதி என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அமேசானோட ஒரு புது டையப்பில் இருக்காங்க அனு ஃபார்மா அசோக் லேலன் பாருங்கள் சேல்ஸ் நம்பர்லாம் நல்லா காட்டிகிட்டு இருக்காங்க அசோக் லேலண்டும் லாங் டர்முக்கு பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பை பண்ணலாம் தொடர்ந்து ஒரு எழுபது ரூபாயிலிருந்து ஒரு எண்பது ரூபாய் தாண்டி பிரேக் அவுட் கொடுத்து போய்கிட்டே இருக்குது ஆஸ்ட்ரால் பாலிடெக் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி பால்மர் லவரி பேங்க் ஆஃப் இந்தியா பாரத் எலெக்ட்ரிக்கல் பிஹெச்எல் போஷ் கெம்கான் ஸ்பெஷல் ஐபிஓ ரிலீஸ் ஆனது நாளைக்கு ரிசல்ட் வருது எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம் சிப்லா மருந்து கம்பெனி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாங் டர்முக்கு நீங்கள் ஏதாவது ஃபார்மா கம்பெனி வாங்கணும் அப்படின்னா சிப்லா சன் ஃபார்மா இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம் நல்ல லெவலில் இருக்குது திலீப் பில்கான் எல்ஜி எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அதே மாதிரி பிஇஎம்எல் பிடெக்ஸ் இதில் வேறு ஏதாவது கம்பெனி நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு ரிசல்ட் வருது பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் கிளென்மார்க் இருக்குது இந்த லிஸ்ட்டில் அதே மாதிரி கிளென்மார்க்கை மிஸ் பண்ணிடாதீங்க ஐஓபி ஐடிசி ஐடிசியும் ரிசல்ட் இருக்குது ஜேகே பேங்க் காயா கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரி கேஆர்பிஎல் மணப்புறம் ஃபினான்ஸ் பாருங்கள் முத்தூட் ஃபினான்ஸ் தொடர்ந்து மணப்புறம் ஃபினான்ஸும் கோல்டு செக்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி எம்ஆர்எஃப் டயர் இருக்குது மாக்ஸன்ஸ் ஃபார்மா இருக்குது நிறைய கம்பெனி ரிசல்ட் இருக்குது பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஹீல் ரிலையன்ஸ் கேபிட்டல் நடம் ரைகோ சைல் இருக்குது நாளைக்கே ஷிப்பிங் கார்பரேஷன் எஸ்எம்எல் இசுஸோ இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டில் ஒரு நல்ல ஒரு அப்மும் கொடுத்துருக்கு அதனுடைய சார்ட்டும் பாருங்கள் டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட் ரிசல்ட் இருக்குது டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட் நானூற்றி எண்பதுலேருந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு ஐடிசியாக டாடா கன்சியூமரான்னு சொல்லி கன்சியூமர் குட்ஸில் கேட்டிங்கன்னா டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இதை ஒரு ஐ வச்சுக்கோங்க சார்ட்டு பாருங்கள் ஓல்டாஸ் இருக்குது வேதாந்தா இருக்குது ரிசல்ட்டில் யுனைட் ப்ரீவரிஸ் நிறைய நல்ல நல்ல ஸ்டாக் நாளைக்கு ரிசல்ட் இருக்குது பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள் டிவி டுடே நெட்வொர்க்கும் இருக்குது எக்ஸ் டிவிடன் கொடுக்குற ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் ப ஒன்பதாம் தேதி எக்ஸ் டிவிடன் ஏஷியன் கிரானிட்டோ கைத்தான் கெமிக்கல் மேஸ்டெக்ஸ் ஷர்தா க்ராப் ஸ்ரீராம் ட்ரான்ஸ்போர்ட் இதெல்லாம் ஒன்பதாம் தேதிக்கும் பத்தாம் தேதிக்கு லௌரஸ் லேப் நியூலேண்ட் லேப் ஓரியன்ட் கார்பன் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் நவீன் ஃப்ளோரின் பதினோராம் தேதிக்கு டாபர் பட்டர்ஃப்ளை ஸ்ரீராம் சிட்டி மூணு கம்பெனிஸ் இருக்குது பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணுறது வந்து நீங்கள் ஷார்ட் டம்க்கு எடுத்து ட்ரேட் பண்ணலாம் இதில் சார்ட் பார்க்கக்கூடிய கம்பெனி ஜிண்டால் பாலிஃபிலிமோட சார்ட் பாருங்கள் அதில் ஒரு பிரேக் அவுட் தெரிஞ்சால் நீங்கள் வாங்கலாம் ஜெயந்த் ஆக்ரோடெக் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஸ்டாக் இதையும் பாருங்கள் பட் நமக்கு என்னுடைய சார்ட் பேட்டன்க்கு எதுவும் வராததால் இதில் நான் எதுவுமே எடுத்துக்கல டூ ஹண்ட்ரடே மூவிங் ஆவரேஜில் ரெண்டு ஸ்டாக் வந்து நல்லா பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு எஸ்பிஐ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ப்ரேக் அவுட் எஸ்எம்எல் இஸ்யூஸும் ரிசல்ட் நல்லா கொடுத்ததால் ரிசல்ட் நாளைக்கு வருது அது இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது பாருங்கள் நாளைக்கு பிரேக் பிரேக் அவுட் கொடுத்தா இதையும் நீங்கள் வாங்க ஸ்டாக்ஸ் டு வாட்ச் உங்களுக்காக எடுத்த ஸ்டாக்ஸ் பாருங்கள் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஒரு டர்ன் அரவுண்ட் கொடுத்ததால் இந்த மூணு ஸ்டாக்குமே பிரேக் பண்ணுற லெவலுக்கு பக்கத்தில் இருக்குது சார்ட்டில் நான் ஏற்கனவே காட்டினேன் நாளைக்கு ஒரு பிரேக் நடந்தால் இதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் பை பண்ணலாம் இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸில் வந்து ஹெச்பிசிஎல் பிபிசிஎல் இந்த ரெண்டு ஸ்டாக்கினுடைய சார்ட் பேட்டர்னுமே நல்லா இருக்குது ஹெச்பிசிஎலோட சார்ட் பேட்டன் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் ஒரு பிரேக் அவுட் அதாவது ஒரு கேப்பை பாய் இன்னைக்கு ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுந்திருக்கு அது இல்லாமல் டுவெண்ட்டி டே மற்றும் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் இரநூத்தி பதினொன்று நாளைக்கே டச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதை ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக வச்சுக்கலாம் அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி ரெண்டு ரூபா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரிக்ட் லாஸ் நூற்றி தொண்ணூத்தொன்று மார்க்கெட் ரொம்ப மேலே ஏறி போய்கிட்டே இருக்குது ஒரு கரெக்ஷன் வந்தால் எல்லா ஸ்டாக்கும் கீழே வேற வாய்ப்பு இருக்கு அதனால் மார்க்கெட் மேலே இருக்கும் பொழுது வாங்குறவங்க கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஏ நூற்றி தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இதில் வர்த்தகம் பண்ணலாம் அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்எம்டிசி ஸ்டாக் அப்படின்னு என்எம்டிசியும் மெட்டல் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ரொம்ப நாளாக சைட் வேஸ்ட்டில் போயிட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் அதனுடைய ப்ரீவியஸ் லெவலை பிரேக் பண்ணி கேண்டில் விழுந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லெவல் எண்பத்தி ஏழு ரூபாயை பிரேக் பண்ணி சின்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்எம்டிசி சார்ட் நல்லா இருக்குது தொண்ணூறு ரூபாயில் இருக்குது நாளைக்கு ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் மேலே தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஒரு லிமிட் வச்சுக்கங்க தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயை கட் பண்ணி மேலே போனால் அடுத்த லெவல் நூறுரூபா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது என்எம்டிசி ஒரு ஷார்ட் டேர்மில் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பேப்பர் ட்ரேடிங் ட்ரையல் ட்ரேடிங் பண்ணுங்கள் அதே மாதிரி எஸ்எம்எல் இசூசு இதனுடைய சாட் பேட்டர்ன் பாருங்கள் ரொம்ப நாளாக வந்து தொடர்ந்து ஒரு சரிவில் இருந்த ஸ்டாக் தொடர்ந்து இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்ளைனாக இருந்தது இப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்தது இன்றைக்கி அந்த ரேஞ்சை கட் பண்ணி மேலே போக ஸ்டார்ட் ஆயிருக்கு இது ஒரு ஃப்ரெஷ் மூவ் அப்படின்னே சொல்லலாம் அப்போது வரக்கூடிய நாட்களில் இது கூடிய விரைவில் இதனுடைய ரீசன்ட் ஹையான நானூற்றி அறுபத்தாறு ரூபா டச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது லாஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறத ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு இதில் வர்த்தகத்தில் இறங்கலாம் அதே மாதிரி ஐடிசி கன்சியூமர் குட்ஸில் பாருங்கள் இதுவும் ரொம்ப நாளாக ஒரு சைட் வேஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் நடக்கிற மாதிரி தெரிஞ்சது பட் பிரேக் அவுட் நடக்கலை பாருங்கள் ரொம்ப ஒரு ஒன்று ரெண்டு மூணு செஷனில் அதே இடத்துல கேண்டில் இருக்குது இதை தாண்டல அப்போது நாளைக்கு வர்த்தகத்தில் நூற்றி எழுவத்தஞ்சு அப்படிங்கிற லெவல் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு நூற்றி எண்பது அப்படின்ற லெவல் வந்தது அப்படின்னா இந்த ஸ்டாக்கு ஒரு ஃப்ரெஷ் மூவ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு டிஸ்க்ளைமர் மணி மார்க்கெட் மில்லிடன்ற யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு ஸ்டடிக்காக எடுத்துக்கோங்க இதில் எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸோ ஸ்டாக் டிப்ஸோ கிடையாது இதை வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக போடக்கூடிய வீடியோஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் போடுறேன் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தேவைப்படக்கூடிய முக்கியமான டேட்டா குளோபல் மார்க்கெட்ஸோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை அதில் தெரியப்படுத்துவோம் நம்ம சேனலை பற்றி இன்னும் அதிகமான தகவல் தெரியணும்னா டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்